السلام عليكم ورحمة الله وبركاته. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بسم الله الرحمن الرحيم. எவர்கள் செயல்களில் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், செயல்களிலே மிக அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் எதை படைத்தான்னா மரணத்தையும் வாழ்வையும். அப்போ அல்லாஹ் எதை முன்ன சொல்கிறான்னா மரணத்தை, வாழ்வுன்றது அது பிறகு. அப்போது இந்த வாழ்க்கை என்ற விஷயத்தை அல்லாஹ் அங்கே குறிப்பிடலை, நிலையானது தான் அல்லாஹ் குறிப்பிடுறான். எது என்ன? மரணம், மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன் எதில் இருக்குன்னா, இங்கே நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய செயல்களில் மிக அழகானவர் யார் என்று சோதிப்பது. அல்லாஹ் அந்த சோதனையின் மூலமாக மறுமையிலே சிறந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறான். அப்போ இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் இதில் குறிப்பிடலைன்னும் பொழுது நம்ம அறிந்துக்கணும், இந்த வாழ்க்கை என்பது ஒரு மிகவும் சொற்பமான, சிந்திக்க தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம அதிகமாக சிந்திக்கிறது எதனா இருக்கணும்னா மறுமையாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். செயல்களில் அழகானவர் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா யார் செயல்களில் அழகானவர்? அல்லாஹ் குறிப்பிடுறான், செயல்களில் அழகானவர் யார் என்றால் இறை அச்சம் உடையவர்கள். இறை அச்சம் உடையவர்களுடைய செயல்தான் அழகாக இருக்கும். இறை அச்சம் இல்லாதவர்களுடைய செயல் எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. அல்லாஹ் அந்த அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த செயல்முறை என்னென்னா இறை அச்சம் உடையவர்களுடைய செயல்முறை, அவர்களுடைய செயல்முறை தான் அழகான செயல். இப்போ நம்ம ஒரு ஓப்பனாக நம்ம ஃப்ரீயாக நம்ம சொல்லலாம், என்ன எப்படின்னா இறை அச்சம் உடையவர்கள் யார் இந்த உலகத்தில்? இறை அச்சம் உடையவர்கள் யார்? எந்த சமூகத்தினர்? வெளிப்படையாக சொல்லலாம், முஸ்லீம் சமூகத்தினர். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும் இந்த வேதத்தையும் பின்பற்றி வாழக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் இறை அச்சம் உடையவர்கள் முஸ்லீம்கள். இவர்களுடைய செயல்முறை எப்படி இருக்குது? அல்லாஹ் வந்து இங்கே பாருங்கள், செயல்முறையிலே சிறந்த ஒரு செயல்முறையாக தான் இங்கே இருக்குது. நமக்கு இந்த வாழ்க்கையிலேயும் நமக்கு எப்படி நம்முடைய செயல்முறை இருக்குன்னா பாருங்கள், உலகத்தில் யாருமே பின்பற்ற முடியாத, சிந்தித்து கூட பார்க்க முடியாத, பின்பற்றாத செயல்முறையை இந்த முஸ்லீம் சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. என்ன? உலகத்தில் எத்தனை விதமான சமூகத்தினர் இருக்காங்க? ஆனால் எல்லாருக்குமே தெரியும் படைத்தவன் தான் இறைவன். இறைவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. இறைவன் யாருன்னா படைத்தவன் தான் இறைவன். வணங்கிறது யாரை வணங்கணும்? இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். எதை வணங்கக்கூடாது? இறைவனை தவிர மற்ற எதையும் வணங்கக்கூடாது. இது எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கும். இதை நம்ம ஆராய்ந்து தேடி நமக்கு யாரும் புதுசாக வந்து நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பொது அறிவு. இந்த பொதுவான விஷயத்தை யார் பின்பற்றி நடக்கிறார்கள்? படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்றால் அது இந்த இஸ்லாமிய முஸ்லீம் சமூகம் மட்டும்தான். ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதையே பின்பற்ற முடியலன்னும் பொழுது அப்போ அவன் வந்து மறைவான நேரத்தில் அவனுடைய நிலை எப்படி இருக்கும், அவனுடைய செயல் எப்படி இருக்கும், அது அழகானதாக இருக்குமா? படைத்தவனை மட்டுமே வணங்கணுன்ற ஒரு விஷயத்திலேயே நம்ம அதை பயன்படுத்தாத மற்ற சமூகத்தினரை எப்படி நம்ம சிறந்த சமுதாயம் ஒரு அழகான செயல்முறைன்னு சொல்ல முடியுமா? அப்போது அல்லாஹ் நம்ம எதை இந்த சிறந்த கண்ணியத்துங்களை பாருங்களேன், முதல் கண்ணியம் என்னென்னா படைத்தவனை மட்டுமே கடவுளாக, அவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னா இந்த இஸ்லாமிய கூட்டம் தான். வேறு எங்கே போனாலும் இருக்காது. ஒருத்தங்க வந்து படைத்தவன் தான் கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் செயல்முறையில் இருக்காது. ஒருத்தர் பல கடவுள்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கடவுளை பற்றி சொல்ல வந்தவங்களை கடவுள்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் மரம் செடி கொடிகளை கடவுள் சொல்லுவாங்க, பெற்றவங்களை கடவுள்னு சொல்லுவாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க.
இப்படி எண்ணத்துக்கு எண்ணத்துக்கெல்லாம் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் படைத்தவனை மட்டும்தான் கடவுள் என்று வணங்கக்கூடிய ஒரு சமூகம் யாருன்னா இஸ்லாமிய சமூகம் தான். அடுத்ததா, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை சுயமாக ஒரு கருத்துக்களையோ நம்மளை சுயமான ஒரு சட்டத்திட்டத்தையோ கொண்டு வர முடியாது. படைத்தவன் மூலமாக ஒரு சட்டத்திட்டமும் வாழ்வியல் கொள்கையும் வந்தால்தான் அது எல்லா நிலையிலும் சரியானதாகவும் சீர்திருத்தமாக இருக்கும். இப்போது இந்த வழிமுறை வந்து நம்ம எப்படி நம்ம பின்பற்றியிருக்காங்க பாருங்களேன். உலகத்தில் இறை தூதருடைய போதனை தான் வாழ்வியல் கொள்கை. இப்படின்னு யார் நடைமுறையில் இருக்காங்க, எந்த சமூகம் இப்படி இருக்காங்க? வேதம் வைத்து கொண்ட எத்தையோ சமூகம் இருக்குது. ஆனால் இறை தூதருடைய போதனை மட்டும்தான் வாழ்வியல் நடைமுறை. அதுக்கு மேலே யாருமே சுய ஒரு சொற்களை கொண்டு நம்ம எதையும் மாற்றிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாதுன்ற ஒரு சட்டத்திட்டம் எங்கே இருக்குன்னா அதுவும் முஸ்லீம் சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக ஒருத்தர் வந்து சொன்னதை நம்ம அமல்படுத்துவோமா? ஒரு வணக்க வழிமுறை கொண்டு வருவோமா? எந்த ஒரு செயலையும் நம்ம எப்படி பார்ப்போம்? இறைவனுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் வழிமுறையாக இருக்கணும். இப்படி இந்த செயலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு செயலிலையும் பார்க்கணும் சிறந்த செயலாக எது இருக்கும். அந்த முஸ்லீமுடைய சமூக சிறந்த செயல்கள் தான் அந்த அளவுக்கு சிறப்பானதாகவும் சீர்திருத்தமாக இருக்கும். மூணாவதாக பல அம்சங்கள் இருக்குது, நம்ம அதை வரிசையாக சொன்னால் ஒரு நாளாகாது. சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு சமூகம். இரண்டாவது, இறை தூதருடைய போதனை மட்டும்தான் வாழ்வியல் கொள்கை இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சமூகம். உலகத்தில் யாருமே இல்லை, இஸ்லாமிய சமூகம் மட்டுமே. மூணாவதாக, சந்தேகம் கலப்படம் அறிவிழித்தன்மை இல்லாத வேதம் கொண்ட சமூகம். இன்றைக்கி எல்லாருமே பல பிரிவினர் இருக்காங்க, அவங்கவங்க ஒரு ஒரு வேதமும் அவங்கவங்க ஒரு வழிகாட்டுதல் புத்தகமும் வச்சுருக்காங்க. அதை கொண்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை எல்லா சட்டத்திட்டங்களும் வழிமுறையும் இருக்குது. ஆனால் இந்த வேதம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க இவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதத்திலே சந்தேகமே இல்லாத வேதம், அறிவிழித்தன்மையே இல்லாத வேதம், முரண்பாடே இல்லாத வேதம், எங்கே நம்ம தேடி பார்த்தாலும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது, நிம்மதியாக இருக்கும். இது உண்மையிலே படைத்த இறைவன் தான் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை இந்த உலகத்திலே யார் கையிட இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் முஸ்லீம் சமூகத்திலே தான் இருக்கிறது. அப்போ அல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து கண்ணியமாக வச்சுருக்கான்னு பாருங்கள். நம்ம ஒரு சாதாரணமாக யோசித்தாலே இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயலை தான் நம்ம இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் பல பிரிவினராக ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே அடித்துக்கிட்டு அது மூலமாக அரசியல் செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு இந்த நாலு வீட்டுக்குள்ளே நாலு பக்கத்து வீட்டுக்குள்ளே ரெண்டு தெருவுக்குள்ளே ரெண்டு மாநிலத்துக்குள்ளே ரெண்டு நாட்டுக்குள்ளேன்னு எல்லா விதத்துலேயும் வந்து சண்டை சச்சரவுலாம் நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? குல வேற்றுமை, நிற வேற்றுமை, மொழி வேற்றுமை, இதை மாதிரி பல வேற்றுமைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு சமூகம் இருக்குது, அவங்களுக்குள்ள குல வேற்றுமையே இல்லை, அவங்களுக்குள்ள நிற வேற்றுமையே இல்லை, அவங்களுக்குள்ள மொழி வேற்றுமையே இல்லை. அப்படி என்ன சமூகம் இருக்குது? ஏதாவது ஒரு சமூகம் இருக்கா? அப்படி இருக்கா? இல்லவே இல்லை. இருக்காங்க யாருன்னா இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். இப்படி ஒரு சிறந்த சமுதாயமாக எல்லாம் நம்மளை கொண்டு வைத்திருக்கான் பாருங்கள். நம்முடைய வாழ்வியல் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். படைத்தவனை மட்டும்தான் வணங்குறோம். இந்த உலகத்தில் பார்த்தா என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம சட்டத்திட்டம் பட்டால் புதுசாக வந்து சொன்னவங்கலாம் இருக்கும், யாரோ திடீர்னு போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் அயோக்கியனாக இருப்பான், இப்போ பார்த்தா ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சாமியாருன்னுவான், அவன் சொல்கிறத கேட்பாங்க. என்னென்னவோ ஒரு புதுசு புதுசாக ஒரு கொள்கை வரும், அதெல்லாம் வந்து வாழ்வியல் சட்டமாக ஏற்றுப்பாங்க. எவ்வளவோ அனாச்சாரங்கள் இருக்கும், அதெல்லாம் வேதம்னு சொல்லுவாங்க. ஒரு நாலு அண்ணன் தம்பிக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சமூகமே ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்குது. இப்படி சிறந்த ஒவ்வொரு செயலிலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமிய சமூகத்தினருக்கு அப்படி ஒரு சிறந்த அம்சங்கள் இருக்குது. இப்படி நம்ம நிறைய பார்த்துட்டே வரலாம். இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மறுமையை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு சமூகம். மறுமையை பற்றி சொல்லாத எந்த சமூகமும் இல்லை. எல்லா சமூகத்தினருக்கும் வேதம் அருளப்பட்ட எல்லா சமூகத்தினரும்
அவர்களுடைய கொள்கையிலையும் வந்து மறுமை வாழ்க்கைன்னு இருக்குது. மறுமைனா என்ன? நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ற மரணித்த பிறகு இறைவனால் கொடுக்கக்கூடிய அடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு சமூகத்தினர் இருக்காங்கன்னா யாருமே கிடையாது, இஸ்லாமிய சமூகத்தை தவிர. மறுமைதான் நம்முடைய இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலையில் யார் இருக்கும்? இந்த இஸ்லாமிய சமூகம்தான். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமான செயலுமே இதுதான். நம்ம எதுக்காக பிறந்தோம், என்ன நம்ம செய்யணும், நம்முடைய செயல்களுக்கான அனைத்து பலனும் எப்போ கிடைக்கும், நம்ம செய்யக்கூடிய இந்த தவறான விஷயங்களுக்கு தண்டனை எப்போ கிடைக்கும், நம்ம இறைவனை வந்து முழுமையாக நம்பணும், இறைவனை பின்பற்றணும், வணங்கணும், இறை தூதருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கணும், இது எல்லாத்துடைய பரிசுகளும் மரணத்திற்கு பிறகுதான் கிடைக்கும். ஆனால் இந்த மறுமை வாழ்க்கையை உறுதியாக நம்பக்கூடிய சமூகம் யாருன்னு சொன்னால் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக. அதுவும் என்ன சொன்னான்? மிக சிறந்தவர்கள். அல்லாஹ் நம்மளை கம்பேர் பண்ணுற பாருங்க, சிறந்தவர்களே மிக சிறந்தவர் நம்ம பார்க்குறோம். உங்களில் மிக சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். அப்போது இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நமக்கு குறிப்பிடலை. இது வந்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம பெருசாக நினைப்போம், அது மறுநாள் இல்லாமல் போயிடும். நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வைப்போம், ஆனால் அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கன்னு நம்மளை ஒரு பகையாக ஏற்றிக்குவாங்க. நம்ம கற்பனை பண்ணியிருப்போம், நாளைக்கு நினைப்போம், மறுநாள் நினைப்போம், அடுத்த வருஷம் நினைப்போம், ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறமே ஒரு மவுத்து வந்துடும். நம்ம சம்பாதிப்போம், கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், சேர்த்து வைப்போம், அல்லும் பகலுமாக உழைத்து சம்பாதிப்போம், ஒரு 2 ரூபா 3 ரூபா 10 ரூபா செலவு பண்ணுறது கூட கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சம்பாதிப்போம். ஆனால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம், நம்ம மவுத்தாயிடுவோம், இன்னொருத்தரை பயன்படுத்துவாங்க, அது பேரை மாற்றிப்பாங்க. எவ்வளவோ பாசமாக இருந்தாலும் நம்ம இறந்த பிறகு நம்ம பக்கத்தில் யாரும் வந்து படுத்துக்க போகிறதில்ல, அன்னைய நாள்லேயே நம்மளை விட்டு போயிடுவாங்க, 2 மாதம் 3 மாதத்தில் மறந்துடுவாங்க. அது பிறகு என்ன ஆகிடும்? நம்மளுடைய பேரில் இருந்ததெல்லாம் அவங்களுடைய பேரில் மாற்றிக்குவாங்க. இப்படி ஒரு ரொம்ப அற்பமான ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இந்த மரணத்துக்கான விஷயத்தில் நம் தயாராக இருக்கணும். நமக்கு எப்போ மவுத்து எப்போ வரும்ன்ற விஷயத்தில் நம்ம தயாராக இருக்கணும். இந்த மரணன்றது எப்படின்னா நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, என்னோடய நண்பருடைய நண்பர் ரொம்ப கேன்சரில் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவரை பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுனா, எப்போது என்ன ஆகும்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. இப்போ இடையில நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்காக ஊருக்கு போயிட்டு வந்தோம், கடலூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அப்போ போகும்போது கூட துவா செஞ்சுட்டே போனோம், ஏன்னா நாங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு ஏதாவது ஆச்சுன்னா இங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் போனோம் வந்தோம், இன்னமும் அவர் இருக்கார். ஆனால் அவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இடையில ஒருத்தர், நான் எனக்கு வந்து வாரத்தில் வந்து வாரத்துக்கு 25 குரான் தருவாங்க, தாவாக்காண்டி தாவா செய்கிறதுக்காண்டி குரான் வந்து வாரத்தில் 25 குரான் ஒருத்தர் தருவார், ஸ்பான்சர் பண்ணுவார். அவர் வந்து என்னென்னா அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணார், என்ன இஸ்மாயில் பாய் நீங்கள் வரலையா, குரான்லாம் ரெடியாக இருக்க, புக்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கேன், வந்து எடுத்துகிட்டு போலியான்னார். இல்லை ஜி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நேற்றுக்கு நான் காலைல யோசித்தேன், சரி நம்ம தான் லைட்டாக கொஞ்சம் வெளியே நடமாட ஆரம்பிச்சிட்டுமே, வர ஆரம்பிச்சிட்டுமே, இன்றைக்கி ஃபோன் பண்ணி போய் வாங்கிட்டு வந்துடலாமா, குரான்லாம் வாங்கிட்டு வந்துடலாமான்னு யோசித்தேன். சரி வேணா விடு, திங்கக்கிழமை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சடனாக எனக்கு மொபைல் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, அதனால் வேறு ஒரு பேசிக் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உடனே ஈவினிங் தான் ஒரு திருப்பூர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி சிம் கார்டு போட்டேன். போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மெசேஜ் வருது, சகோதரர் வந்து மவுத் ஆகிட்டாங்க அப்படின்னு. எப்படி நினச்சி பாருங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணார், நான் அவர்கிட்ட போய் பார்க்கலாம்னு நினச்சேன், சரி வேணாம் நான் திங்கக்கிழமை போகலாம்னு நினச்சேன். நல்லா திடக்காத்திரமான ஆள் தான். ஆனால் நான் ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தேன், எப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வரேன், என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னு. அவர் இன்னும் இருக்கார், ஆனால் திட காத்திரமாக இருந்த ஒருத்தர் மவுத்தாயிட்டார். அப்போ இந்த வாழ்க்கைன்றது வந்து எப்படின்னா நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. நம்ம வந்து எப்படி முஸ்லீமான நம்ம எதற்கு தயாராக இருக்கோம்னா, மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமைக்கு தேவையான அனைத்து அமல்களையும் சேர்த்து வைத்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தான் நிலையான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அனைவரும் மரணத்திற்கும் மறுமைக்கும் நாம் அதிகம் சம்பாதித்தவர்களாக
அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய போதனை பிரகாரம் வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா நன்மையும் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாதுஹு.